யூடியூப் சேனல் யூடியூப் மாதிரி சேனல்ல ஒருத்தர் ஃபோன் பண்ணி கலைஞரை பத்தி நினைவலைகள் எடுக்கிறோம் நீங்க சொல்லுங்க அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப கடுப்பாயிட்டதான். நான் சொன்னேன், ஒருத்தர் உடம்பு முடியல ஆஸ்பத்திரியில இருக்காரு, நீ சாவ நானும் சாவேன், இப்ப ஏன் நினைவலைகள் எடுக்கிறீங்க, என்ன அவசரம் உங்களுக்கு? அப்படின்னா கிட்டத்தட்ட எல்லா பத்திரிகையும் 7ஆம் தேதிக்கு முன்னாடியே கலைஞர் அட்டப்படத்தில் ஏத்திட்டான். அவ்வளவு பத்திரிகையில அட்டப்படமா வந்துருச்சு. எழுதி அவர் செஞ்ச சாதனைகள்லாம் சொல்லி முடிச்சாச்சு. 7ஆம் தேதி அவர் காலமானாரு. காலமானதுக்கு அப்புறம் மறுவாரம் அத்தனை வட்டப்படத்திலையும் கலைஞர் அட்டையில போடுறான், கலைஞர் செஞ்ச வேலையை எழுதுறான். காரணம், ஒரு மனிதன் அத்தனை ஆண்டு காலம் அரசியலில் இருந்ததுனால, செய்த வேலைகள் இருந்ததுனால, 2 வாரம் 3 வாரம் 4 வாரம் போடுவதற்கும் கலைஞரின் வாழ்க்கைக்குள்ள செய்தி இருந்துச்சு. இவங்க முன்னாடி வந்து காரணம், ஒரு 50 ஆண்டு கால அரசியல் இல்லையா, அது எப்படி ஒரு இஷ்யூல முடியும், அது எப்படி 3 பக்கத்துல முடியும், அது எப்படி ஒரு துறையில முடியும்? அதை போல இன்றைக்கு தமிழ் சினிமாவில் கலைஞர் எப்படி அரசியல் 50 ஆண்டு காலமும் அவர் இல்லாம அரசியல் செயல்படாத, அப்படி பாரதி ராஜா இல்லாம தமிழ் சினிமா 40 ஆண்டு காலம் நடந்ததே இல்லை.